அதே மாதிரி 4 மணிக்கு தண்ணியோட ப்ரெஷரு 5 அம்சில் தான் போட்டுறோம். வணக்கம், இன்றைக்கி தருமபுரி மாவட்டம் சக்கிலநத்தண்ட வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம். நேற்றுலேருந்தே பண்ணிட்டு தான் இருக்கோம். போர்வெல் ஆழம் 550 அடி 350 அடியில் மோட்டார் இருக்குது. 2 இன்ச் டெலிவரி டெக்ஸ்மோ டேரோ மோட்டார் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 2 இன்ச் டெலிவரி யூபிவிசி பைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து சேனல் அங்கே மேலே ஏறி 250 முந்நூறு அடி டிஸ்டன்ஸில் மேலே டெஸ்டிங் ஓடிட்டுருக்கு. தண்ணி மட்டும் நல்லா அருமையாக இருந்துகிட்ருக்கு. ஒரு போர்வெல், ஒரு ஓப்பனல், ஆல்ரெடி ஓப்பனலுக்கு பண்ணி கொடுத்தேன் ஒரு ஆற்றுக்குள்ளே போட்டு, ஒரு 3-4 மந்த்துக்கு முன்னாடி. ஆறு ட்ரை ஆனோடனே ஆற்று மோட்டரை கிணத்துல கொண்டு வந்து போட்டு போர் புதுசாக போட்டு இப்போ சேஞ்ச் ஓவர் வச்சு கொடுத்துருக்கோம். போர் ப்ளஸ் கிணறு ரெண்டுமே, கிணறு சிஆர்ஐ மோட்டார், போர்வெல் டெக்ஸ்மோ டேரோ மோட்டார். மதியம் 11:30 தண்ணி நல்லா ப்ரெஷராக வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வாய்க்கா போர்ஷனுக்கு சப்போர்ட் பண்ண அந்தளவுக்கு தண்ணி நல்லா போய்கிட்டு இருக்கு. எல்லாம் இருக்கிறதுனால ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10,000 லிட்டர் தண்ணி எதிர்பார்க்கலாம். பிஎல்டிசி கம்பேர் பண்ணும்போது கம்மியாக வரும், இருந்தாலும் இது போதுமானதாக இருக்கும். மோட்டார் இறக்கிட்டு இருக்காங்க. வண்டி நம்ம தெரிஞ்ச வண்டி தான் கூட்டிகிட்டு வந்தோம். மலை அடி வாரமே ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா. மலை அடிவாரத்துலேயே 350 அடி இப்போ இறக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பைப் இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கு. நம்ம சோலார் ஃபிட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு 250 அடி தூரம் டிஸ்டன்ஸ் வரும். இறக்கி முடிச்சுட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வண்டி இறக்கிறதுக்கு வந்தோம். போர் மோட்டார் வண்டி மாட்டிக்கிச்சு, டிராக்டரை கொண்டு வந்து இப்போ ஏற்றிக்கிட்டு இருக்கோம். மலை ஹெவி வண்டி, வண்டியை இழுக்க போகிறாங்க. இப்போது டிராக்டரில் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். 2 மணி நேரத்துக்கு மேலே ரிஸ்க் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் வேறு வழி இல்லாமல் டிராக்டரை வர வச்சு இப்போ வண்டி எழுதுகிட்டு இருக்கோம். டிராக்டரில் இழுக்கிறாங்க, இன்னும் இழுத்தாலும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. வண்டி மூவ் ஆகுது, ஒரு வழியாக எடுத்தாச்சு வெளியே வண்டியை. ரெண்டு இடத்துல மாட்ட வேண்டியிருக்கு. பேனல் டெஸ்டிங்காக கீழே வச்சுருக்கோம். பேனசோனிக் ஏங்கர் 335 வாட்டு பாலி கிறிஸ்டலின் தான் பேனலு. 3 மந்த்துக்கு முன்னாடி நம்ம போட்டு கொடுத்தது. ஸ்ட்ரக்சர் அங்கே ஒரு 600 அடி தூரத்தில் இருந்தது. அப்படியே குழி தோண்டி சிமெண்ட் எல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு தூக்கிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேற்று வந்தோம், ஃபுல்லாகவே பாறை. இவங்க அடியில் மட்டை பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜேசி போட்டு நிறைய கொடுத்தாங்க. எங்கேயுமே இவ்வளோ நாள் நாங்கள் வேலை செஞ்சு கிடையாது. போனால் அட்லீஸ்ட் ஒரு நாளில் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு வந்துடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 8 குழி எடுக்கவே ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. நேற்று ஃபுல்லாக பாறையை உடச்சி உடச்சி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். கையெல்லாம் கொப்பளம் போட்டுச்சு, அந்த அளவுக்கு ஹெவியான பாறைகள். இன்றைக்கி தான் காங்கிரீட் போட்டு பேனில் மேலே ஏற்றலான்னிட்டு. ட்ரைவ் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பைக்குள்ளே இருக்குது. எஸ்கவா V1000 18 ஆம்ஸ் 7.5 வரைக்கும் ரன் பண்ணிக்கலாம் நம்ம அந்த ட்ரைவ் வச்சு. ரன் லைன் போயிட்டுருக்கு. இது வந்து மோட்டாருக்கு 2.5 இன்ச் டெலிவரி மோட்டாரு, கிணத்து மோட்ரு. போர் மோட்டர் 2 இன்ச் டெலிவரி. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா, க்ளவுடியாக தான் இருக்குது, ஃபுல்லாக மேகமூட்டம். இருந்தாலும் தண்ணி நல்லாவே ஓடிட்டுருக்கு. டல் அடிச்சாலுமே போரில் தண்ணி ஏல்டு நல்லாயிருக்கு. பிஎல்டிசி போட்டாலும் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும் தண்ணி. ஏசி மோட்டாரே போதும் அப்படின்ட்டாங்க. பிஎல்டிசி எப்படி இருக்குன்னுன்றது புதுசு அவங்களுக்கு, அதனால் ஏசி மோட்டாரே ஆல்ரெடி சிஆர்ஏ அவங்களே வாங்கி கொடுத்தாங்க. இப்போ டெக்ஸ்மோவும் அவங்களே எடுத்து கொடுத்தது தான். அப்படி தான் கொண்டு வந்து எரெக்ஷன் பண்ணி கொடுத்தாச்சு. வண்டி எரெக்ஷன் பண்ணும்போது சேத்துல மாட்டிச்சு. ரெண்டு நாள் நல்ல மழைங்க, டிராக்டர் கட்டி தான் இழுத்து மேலே கொண்டு வந்து ஒரு வழியாக இன்றைக்கி ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பேனல் மேலே ஏற்றிட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிணத்து மோட்ரு சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கோம். போர் ஒடிச்சு இப்போ கிணறு, கடைசியான கிணறுக்கு வந்தோம். 4 மணி, தண்ணியோட ப்ரெஷர் அருமையாக வந்துக்கிட்டு இருக்கு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டூ சூப்பராக வந்துருக்கு. 2.5 டெலிவரி அருமையாக போய் ஊற்றிட்டு இருக்கு. ஒரு 5-6 அடிக்கும் இப்போ தண்ணி நல்லா ஃபோர்ஸாக விழுந்துக்கிட்டு இருக்கு. நல்லா அருமையாக வருது. 12 ஏக்கர் சப்ளை பண்ணணும் இது. கிணறு வந்து ரொம்ப ஆழம் கம்மியான கிணறு, பழங்காலத்து கிணறு. கொஞ்சம் பாசை பிடிச்சி அப்படியே இருக்குது தண்ணி. ஒரு 20 அடியில் இருக்குது, ஒரு 30 அடி இருக்கும் கிணறு. போர்லேருந்து கிணறுல விட்டு கிணத்துலேருந்து பாசை போகிறாங்க. இங்கேருந்து மேலே ஏறணும் தண்ணி. ஒரு 12 ஏக்கர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாயணும். தண்ணி சூப்பராக வந்துகிட்டு இருக்கு. போர் இங்கேருந்து ஒரு 200 அடி தூரத்தில் இருக்குது. சோலார் இங்கேருந்து ஒரு 300 அடி தூரத்தில் இருக்குது. லாங் இருந்தால் வயர் போட்டு கொண்டு வந்திருக்கோம். வெயில் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். டல் கிளைமேட்டில் நல்லா வந்துட்டுருக்கு. ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஈவினிங் 4 மணி, பேனல் ஃபுல்லாக ஃபுல் டஸ்ட்டு. நம்ம 3-4 மாதம் முன்னாடி பண்ணி கொடுத்தோம். இடம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுனால ஆல்ரெடி கழட்டி வச்சுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாளாகவே பேனல் கழட்டி கீழே தான் வச்சுருந்தோம். ஆல்ரெடி நம்மளே வந்து கழட்டி வச்சோம். கம்ப்ளீட்டாக ஒர்க் முடிஞ்சது, க்ளீன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு சரியாக போயிடும். மோட்டார் ரன்னிங்கில் தான் இருக்குது.
மோட்டார் 5 HP டைப் ஏசி 3 phase கரண்ட்லேயும் ஓட்டிக்கலாம். அந்த மோட்டார் ஹெட்டு வந்து 150 மீட்ரு, போர்வெல் வந்து ஓப்பன்வெல் 2 stage வெர்டிக்கல் பம்பு, வாட்டர் வந்து ஓப்பன்வெல் 30,000 லிட்டரும் போர்வெல் 10,000 லிட்டரும் பெர் அவருக்கு. ட்ரைவ் வந்து எஸ்கவா V1000 32-33 ஃப்ரீக்வன்சி போயிட்டுருக்கு. ஓப்பன்வெல் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு. 6.8 ஆம்ஸில் மோட்டார் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு. 16 ஆம்ஸ் DCMCB பிரேக்கர், கீழே வந்து GM பிராண்டு 415 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா 3-4 சேஞ்ச் ஓவர் வச்சுருக்கோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஓவர் மேலே இருக்குது. மேலே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கிணறு ஓடிட்டுருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்தால் நியூட்ரல், கீழே வந்துச்சு அப்படின்னா போர்வெல் ரன் ஆகிட்ருக்கோம். ரெண்டு வயர் போயிட்டுருக்கு கீழேருந்து. ரைட்டில் போகிறது ஓப்பன்வெல், லெஃப்ட்டில் போகிறது போர்வெல். கிணறு வந்து ஒரு 300 அடி டிஸ்டன்ஸ்லேயும் போர்வெல் ஒரு 270 அடி டிஸ்டன்ஸ்லையும் இருக்குது. போர் அங்கே கீழே இருக்குது, பக்கம் கால்வா போயிட்டுருக்கு அந்த இடத்துல இருக்குது. ஃபுல்லாகவே பாறை தான் வந்தது. நேற்று ஒரு நாள் ஃபுல்லாகவே குழி தோண்டவே டைம் சரியாக போச்சு. அங்கே தோண்டும் போது ஆற்று ஓரத்தில் கொஞ்சம் நல்லா இருந்தது. 3 மாதம் அடி பண்ணும்போது இங்கே எடுத்துகிட்டு வந்து திருப்பி ரீஒர்க் நிறையா பண்ணி திருப்பும். வெல்டிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். லைட்னிங் அரெஸ்ட் முன்னாடி போயிட்டுருக்க ஒர்க்கு, அதுவும் கம்ப்ளீட் ஆகிடும் 2 மினிட்ஸில் முடிஞ்சது. ஃபுல்லாகவே பாரஸ்ட் ஏரியா தான் அந்த பக்கம் எல்லாமே. பட்டா நிலம் தான் இருந்தாலும் பக்கமே ப்ரீ சர்வீஸும் இருக்குது. அவங்க பக்கத்து வயலுக்காரங்க, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது சர்வீஸ் வாங்க முடியல அப்படின்னு, ஒரு ஐடியில் இருக்கார் சென்னையில் இருக்கிறதுனால அதுக்காக அலைஞ்சி வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் இன்ஜின் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் இப்போது சோலார் வாங்கி இவங்க ஆற்றுல போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு 6 ட்ரை ஆகிடுச்சு, சம்மர் முடிஞ்ச உடனே தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டார். போர் போட்டு கிணறுல விட்டு பாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம். ஓகே, நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் சோலார் ஃபிட் பண்ணியிருந்தோம். இது இப்போ தான் ஆற்றுல திரும்ப தண்ணி போக ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துல மோட்டார் போட்டிருந்தோம், குழியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. தண்ணி எப்படி வருது பாருங்கள். அந்த இடத்துலேருந்து அப்படியே கிராஸ் ஆகி தண்ணி நல்ல பெரிய ஆறு, மழை வந்து நல்லா போகும். காவிரியில் போய் கலக்குது இந்த ஆறு. நல்ல மூலிகை தண்ணி. நேற்று மழை வந்த ஒரே நாளுக்கு இந்த அளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கு. ஒர்க் முடிஞ்சிட்டு அப்படியே கிளம்பிக்கிட்டு இருக்கோம். தண்ணி பாருங்கள் அப்படியே இங்கே வந்துட்டு இது நிறைஞ்சி வருது. அந்த திட்டு நிறைய போகும் தண்ணி. ஒரு 20 அடி ஹைட்டுக்கு தண்ணி போகும். இங்கெல்லாம் வர முடியாது பாதையில். நல்லா அருமையாக போய்கிட்டு இருக்கு பாருங்கள். நேற்று காலையில் நாங்கள் வேலை செய்ய வரும்போது இதில் தண்ணி சுத்தமாக கிடையாது, ட்ரையு. ஆனால் நேற்று ஈவினிங் நான் ஒர்க் முடிக்கும் போது மழை வந்துருச்சு. நேற்று நைட்டு இன்றைக்கி காலையில் பெஞ்ச மழையில் தண்ணி சூப்பராக வந்துருச்சு. அது எவ்வளோ கிளியராக இருக்குது பாருங்கள் தண்ணி. ஓகே, பாய்.